ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான முட்டை சூப் தான் பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு தேவையான பொருளெலாம் பார்த்துடலாம் இதுக்கு நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இது கூட பொடியாக நறுக்கான கொத்தமல்லி தலை ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பதிருவோம் வாங்க இப்போ இந்த மாவில் வந்து நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை அந்த பால்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டு எடுத்துடலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் இப்போ இந்த முட்டையை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி இதை இதை பீட் பண்ணி எடுத்துடுவோம் இந்த முட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இந்த நொறை வர அளவுக்கு நம்ம பீட் பண்ண வேணாம் அந்த மஞ்சள் கருவும் அந்த வெள்ளையும் நல்லா ஈவனாக கலந்து விடுற அளவுக்கு கலக்கி விட்டால் போதும் இந்த முட்டை சூப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த முட்டை ஸ்மெல்லே வராது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது மிக்ஸ்அப் பண்ணியாச்சு இது ரெடி ரெடியாகிடுச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம் இப்போ நான் அடுப்பில் வந்து கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் ஆட் பண்ணிவிடுறேன் நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் என்ன ஆட் பண்ணிடுறேன் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா சூப் பார்த்திங்கன்னா பொதுவாக ரொம்ப டேஸ்ட்டாக வரும் அதுக்காக தான் இப்போ இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு இதில் வந்து இது ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கீரி போட்டுடுறேன் இது கூட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுருவோம் அந்த இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா அந்த பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா இந்த பொடியாக நறுக்குன்னு இந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம் இது நல்லா செவந்து வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பொதுவாக இந்த வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் ரொம்ப குளிர் டைமில் இது மாதிரி வீட்டில் நம்மளே சூப் செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதோடு இல்லாமல் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ நான் இது கூட இந்த தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பை ஆட் பண்ணி தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கும் கம்மியாக நான் இது கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிடுறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டியது தான் தண்ணி பார்த்திங்கன்னா நான் சொல்கிற அளவு ஊற்றி நான் சொல்கிற அளவு எல்லாமே நீங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும் அந்த முட்டை சூப்பு இந்த டம்ளரில் பார்த்திங்கன்னா நான் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன் மூணு டம்ளர் அளவு இது கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இது ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கேட்காது சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இதில் வந்து மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்களா அதை இதோடு ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இது நல்லா கொதி வரட்டும் முன்னத்துக்கு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா திக்னஸ் ஆகிடும் சோள மாவை இது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நீங்கள் அளவுக்கு அதிகமாக சோளமாவை எடுத்துட்டிங்கன்னா அது ரொம்ப திக்காகிடும் சூப்பு முட்டை வேறு ஊற்றுறப்ப அந்த டேஸ்ட் நல்லாயிருக்காது இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு முன்னத்துக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம வந்து இந்த முட்டையை ஆட் பண்ணிடலாம் நம்ம முட்டை ஊற்றினோன்னா பார்த்தீங்கன்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் அப்படியே சுற்றின ஆப்பில் ஊற்றி விட்றலாம் இதை இதை ஊற்றி விட்ட உடனே அப்படியே கரண்டியை வச்சு லைட்டாக ஒரு ரெண்டு தடவை நல்லா சுழட்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இல்லைனா அப்படியே அந்த முட்டை நின்றுடும் இதை நல்லா இது பண்ணிவிட்டு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுறேன் இதுக்கு மேலே நீங்கள் ஓவராக குக் பண்ணிங்கன்னா அந்த முட்டையோட டேஸ்ட்டு சூப்போட டேஸ்ட்டே மாறிடும் நல்லா இருக்காது இந்த டைம் கரெக்டாக இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணிடுறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா நான் ஒரு பச்சை மிளகா வேறு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸியான ரெசிபி அதோடு இல்லாமல் இந்த முட்டை ஸ்மெல் வருமானு பார்த்தீங்கன்னா இதில் இந்த முட்டை ஸ்மெல்லே வராது நல்லாயிருக்கும் ஈவினிங் டைமில் நல்ல இந்த வின்டர் சமயத்தில் சூடாக வச்சு கொடுக்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மேலே நான் இந்த கொத்தமல்லி தலையும் தூவிடுறேன் இப்போ இதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளவு தான் ரெடி ஆயிடுச்சு எக் சூப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நாளை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்